அப்படித்தான் சமத்தா அலங்காம என் கைக்கு வந்து சேர்ந்துருச்சாலும் என் கூட விளையாட வர்றதுக்கு நிஜமாவே இஷ்டம் இல்லையா டிமோன். வா 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 என் கூட விளையாடு பிளீஸ் 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 பிளீஸ். புள்ள இல்லாத வீட்டுல கிழவன் துள்ளி விளையாடிச்சேன்பாங்க. இந்த வயசுல சின்ன புள்ள மாதிரி துள்ளி குதிக்கிறிய, உன் வயசுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாவது கௌரவமா நடந்துக்க வேண்டாம். நீ எதை பத்தி பேசுறேன்? எனக்கு 7 வயசுதான் ஆகுது. உண்மையிலே நான் ஒரு குட்டி 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 குழந்தை. உனக்கு உருவம் வளர்ந்த அளவுக்கு உருப்படியா மூளை வளரலன்னு நிரூபிச்சிட்டேன். இன்று ஒரு தகவல் உனக்காக சொல்றேன், 7 வயசுங்கிறது காட்டுப்பண்ணிகளுக்கு அதிகப்படியான வயசு. அப்படி நான் என்ன சொல்ல வரட்டிமோ? இன்றைய நவீன விஞ்ஞான தகவல்கள் சாதாரணமான சராசரியான காட்டுப்பண்ணி, அதாவது நீ கிட்டத்தட்ட 12 வருஷம் உயிர் வாழ முடியும்னு சொல்லுது. 7 வயசு, அதாவது உன்னோட வயசு, உன் வாழ்க்கையில பாதியை கடந்துட்டதா காட்டுது. அதாவது அது நாய் குலத்துல 24 வயசு, காட்டுப்பூனை குலத்துல 42 வயசு, இதே மனிதர்கள் குலமா இருந்தா நீ 60 வயசு கிழவன். 60 வயசு கிழவன்னு சொல்றியா? 7 வயசே இத்தனை வயசாகுன்னு நான் உணரல. காலை இவ்வளவு சீக்கிரமா ஓடிடுச்சு. என்னோட வருத்தம் இல்லாத வாலிபம் எல்லாம் போயிடுச்சு, இனி திரும்ப வராது. வாலிப வயோதிக அன்பனான பூம்பா, பூம்பா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, மூளை கலங்கிடுச்சா? நீ சொன்னது சரிதான் டிமோன், நான் இனி என் வயசுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்க போறேன். இனிமே எனக்கு சந்தோஷம் கிடையாது. இனிமே இந்த ஆடுற சாயவு நாற்காலியில உட்கார்ந்துகிட்டு டாக்டரோட அடுத்த அப்பாயின்மெண்ட்டுக்கு காத்துக்கிட்டு இருப்பேன். பூம்பா சொன்னா கேளு, இந்த மாதிரி ஓவர் ஆக்டிங் எல்லாம் பண்ணாத. நான் ஓவர் ஆக்ட் பண்ணல டிமோன், என் மூளைக்குள்ள நான் கிழவங்கிற எண்ணத்தை நீ செலுத்திட்ட, அதை என்னால விரட்ட முடியல. ஹீட்டர்ல கொஞ்சம் சூட மட்டும் ஏத்தி வச்சிட்டு போறியா? ரொம்ப நன்றி. உனக்கு குற்ற உணர்ச்சியா இருக்கா? ஆமா எனக்கு இருக்கு. அப்படி இருந்ததுன்னா மறுபடியும் நீ என்ன பாக்க இங்க வராத. நான் போகல, இங்கேயே இருக்கேன். வழக்கம் போலவே நீ சமாளிக்கிற. உன்னை இதுல இருந்து எப்படியாவது வெளியே மீட்டு கொண்டு வரணும் பூம்பா. பூம்பா உன்னோட ஆரோக்கியத்தை வச்சு நீ இளமையா தான் இருக்கன்னு தெரிஞ்சுக்கலையா? ஒரு சின்ன வயசு காட்டு பண்ணி பண்றத உன்னாலையும் பண்ண முடியும். அத உனக்கு நான் நிரூபிச்சு காட்டுறேன். நீயும் நானும் இன்னைக்கு மத்தியானம் காட்டு பண்ணிகளோட வீர செயல்களை செய்ய போறோம். வயசானாலும் உன் இளமையும் அழகும் மாறவே இல்லைங்கறத புரிஞ்சுக்க போறேன். ஹே பாத்தியா, குழம்புன சேர்த்து கூட்ட, இங்கதான் குச்சிக்காக இளம் காட்டு பண்ணிகள் குதிக்கும். இது ஜாலி டிமோன், மறுபடியும் இளமையா உணர்றேன். நான் தப்பு பண்ணிட்டேன், இங்க புதமணல் இருக்கிறத நான் உனக்கு சொல்ல மறந்துட்டேன். எனக்கு வயசானதுனால ஞாபகம் மறதி அதிகமாகி இங்க புதமணல் இருக்கிறத நான் உனக்கு சொல்ல மறந்துட்டேன். என்னால மத்தவங்களுக்கு ஆபத்து வந்துகிட்டு இருக்கு. என்னால பிரச்சனை அதிகமாகறதுக்குள்ள நான் வீட்டுக்கு போயிடுறேன். பூம்பா உன்னை கொன்னாவது நீ இளமையா இருக்கன்னு உணர வைப்பேன். இளம் காட்டு பண்ணிகள்லாம் இன்னும் வேற என்ன செய்யும் சொல்லு. அது நாங்க தேங்காவை வச்சு கோகனட் ஃபுட்பால் விளையாடுவோம். அது கொஞ்சம் கடுமையா இருக்கும். அது எவ்வளவு கடுமையா இருந்தாலும் சரி, மத்த காட்டு பண்ணிகளால முடியும்னா உன்னாலே அது நிச்சயமா முடியும். முன்னாடி அடிப்பேன், பின்னாடி அடிப்பேன், சைட்ல வந்து சுத்தி சுத்தி அடிப்பேன், எங்க போனாலும் விட மாட்டேன். இதோ வந்துட்டேன். நான் கடைசியா விளையாடும் போது கூட இவ்வளவு சந்தோஷமா இல்ல. நீ சொல்றது கரெக்ட் தான் டிமோன், நான் மறுபடியும் இளமையா உணர்றேன். ஓ
ஒரு நரச்ச முடிதான விழுந்தது பூம்பா, அதுக்கே இப்படி நடுங்கற? மரம் சாயலாம், ஆனா மனம் சாயலாமா? என்ன நானே ஏமாத்திக்கிறேன், இந்த கோகனட் ஃபுட்பால் விளையாடின காலம் எல்லாம் மலையேறிடுச்சு. உன்னை நான் அப்புறமா சந்திக்கிறேன் டிமோன். பல்லு போன பெருசுங்களுக்கு எல்லாம் ஸ்பெஷல் சாப்பாடு பண்ணி வச்சிருப்பாங்க, நான் போய் சாப்பிட்டு வரேன் டிமோன். என்ன கடைசியா ஒரு தடவை பாக்கிறதுக்கு வந்துட்டியா? இதப்பா, நீ இன்னும் இளமையாத்தான் இருக்கன்னு நிரூபிக்க நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். இளம் காட்டும் பண்ணிகள் இன்னும் என்னெல்லாம் செய்யும் சொல்லு. அதாவது கொடூரமான விலங்கு துரத்துற ஒரு விளையாட்டு விளையாடுவோம். கொடூர விலங்கு துரத்தலா? அதோட விதிகள் எல்லாம் என்னன்னு சொல்லு. ஒரே கடையில உன் தலைய துண்டாக்குற ஒரு கொடூரமான விலங்க முதல்ல கண்டுபிடிக்கணும். அதுங்க என்ன பண்ணும்னு யோசிக்காம வெறி பழத்தை அதுங்க மேல தூக்கி அடிச்சு வம்பு கிழக்கணும். அதுக்கப்புறம் அதுங்களோட கோரப்பல்லால உன்னை கடிச்சு துப்புறதுக்கு முன்னாடி அங்க இருந்து நீ ஓடிடணும். பேசாம கண்ணாம்பூச்சி விளையாடலாமா? என்ன சொல்ற? சரி, நீ சொன்ன மாதிரியே பெரிய பழத்தை கொண்டு வந்துட்டேன். இப்ப என்ன பண்றது? நீ அதை கொஞ்சம் திசை திருப்பணும். வாழ்த்துக்கள் என் அருமை சிறுத்தையே, உனக்கு ஓசில ரெண்டு டிக்கெட் கிடைச்சிருக்கு இந்த சகலகலா காட்டுப்பொடியோட நடன நிகழ்ச்சிய பாக்கறதுக்கு. ஓசி டிக்கெட் வாங்கறதுக்காக நான் இதுவரைக்கும் எந்த போட்டியிலும் கலந்துகிட்டதா ஞாபகம் இல்லையே. அழியக்கூடிய உயிரின லிஸ்ட்ல உன் பேரை பார்த்து நான் தான் டிக்கெட் கொடுத்தேன். இப்ப நீ என்ன பண்ற? நல்லா உக்காந்து நிதானமா மனக்கவலையெல்லாம் மாத்தக்கூடிய இந்த மாயாஜலத்தை பாரு, அதுதான் இந்த நடனம். நடனத்தை பாக்கறத விட உன்னை சாப்பிடறதுதான் எனக்கு சந்தோஷம்னு உனக்கு புரியலையா? வேசு பும்பா, தைரியம் புடி. எதுக்காகத்தான் அப்படி பண்ணோம்? என்ன புடி பாக்கலாம்? இந்த மாதிரி பரபரப்பா விளையாடி ரொம்ப நாள் ஆச்சு. என்னுடைய இளமை திரும்பிடுச்சு, என்னுடைய இளமை திரும்பிடுச்சே. ஆனா என் காலு மட்டும் சுளுக்கிக்கிச்சே. என்ன பாத்தியா, நான் வீணா போனவன். வீணா போனவன் என்ன சமாதானம் பண்ணி பிரயோஜனம் இல்ல டிமோன். வாழ்க்கையில வயோதிகம் வர்றது உண்மை, அதை ஏத்துக்கிட்டு அதுக்கு நான் பழகிக்கிட்டு தான் ஆகணும். பும்பா, இந்த மாதிரி நடந்துகிட்டு நான் பார்த்ததே இல்லையே. நிஜமாவே வயசாகி கழுவனாயிட்டானா? இளமை மட்டும் இல்ல, இப்ப அவனே போயிட்டான். ஆனா என்னோட உணவு மட்டும் இளமையா சுவையா இருக்க போகுது. இந்த பக்கம் அடிப்பான், அந்த பக்கம் அடிப்பான், சுத்தி சுத்தி வந்து நேரம் அடிப்பான், இப்ப இப்படி அடிப்பேன். அங்கங்க தேடுறீங்க, இங்க கொஞ்சம் பாருங்க. நாம ரெண்டு பேரும் புரியாம தப்பு பண்ணிட்டோம் நினைக்கிறேன். ஆமா, நீ சொல்றது தப்பில். கொடூர விலங்கு விரட்டல், தூள் கலப்பிட்டோம். எப்படி இருந்தது டிமோன்? எனக்கு கொஞ்சம் வயசா இருக்கலாம், ஆனா அந்த சிறுத்தைகளை எப்படி கவனிச்சான்னு பாத்தியா? அது மட்டும் இல்ல, என் அனுபவத்தை வச்சு அதுங்களை அசத்தி புரட்டிட்டோம். அதத்தான் சொல்றதுக்கு நானும் முயற்சி பண்ண பூம்பா. உனக்கு வயசானாலும் அறிவாளி ஆயிட்ட, அத உனக்கு சுட்டி காட்டினதுக்கு நீ எனக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்க. அதுல எனக்கு சந்தோஷம் தான். நான் என்னைக்கும் இளமையா இருக்கணும்னு நீ ஆசைப்பட்டினா, நீ என் கூட கோகனட் ஃபுட்பால் விளையாடியே ஆகணும். அதுவும் தினமும் விளையாடணும். உனக்கு உன் தேங்காய் தலைக்கு வித்தியாசமே தெரியலடா.